பிரியமானவர்களே, இந்த சந்தோஷமான நம்முடைய விசுவாசிகளின் ஐக்கியத்துக்காகவும் திருச்சபைகளின் ஐக்கிய கூடுகைக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கோட்பாடுகளின் கிருபையின் கோட்பாடுகளின் ரெண்டு கோட்பாடுகளை நம்ம நேற்று தினம் சிந்தித்தோம். மூன்றாவது கோட்பாடு ஒருவேளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதுக்கு நேற்று மாலையிலே சகோதரர் ஊழியர் வினோத்குமார் அவர்கள் கேள்வி கேட்டாங்க, கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தாரா? இந்த கேள்வி இல்லைங்களா? அப்ப கிறிஸ்து பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மரித்தார் என்பதை சில வசனங்களை கொண்டு நம்ம சிந்தித்தோம். ஆக மூன்றாவது கோட்பாடு, ஆங்கிலத்தில் லிமிட்டெட் அட்டோன்மெண்ட்னு சொல்றோம், ஆனா தமிழில் வரையறுக்கப்பட்ட மீட்பு. இது என்ன சார் வரையறுக்கப்பட்டனா, திட்டமிடப்பட்ட, அவ்வளவுதான். இப்ப நம்முடைய அதாவது இந்த கோட்பாடுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு, கடவுளின் ரட்சிப்பின் திட்டத்தையோ அல்லது ரட்சிப்பின் கிரியையோ மட்டுப்படுத்த உங்களுக்கும் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குது? எனக்கு சரியா புரிஞ்சுதா? கடவுள் இப்ப நேற்று ரெண்டு மூணு வசனங்களை படித்தோம், குறிப்பா தீத்து 2:11 படிங்க. நேற்று ஒரு ஐயா படிச்சாங்க, தீத்து 2:11, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனம் அப்படின்னு பைபிள் சொல்லுது சார். இவர் ஜான் கால்வின் யாருங்க? அதை போய் வரையறுக்கப்பட்ட மீட்புன்னு சொல்றது, ஹூ இஸ் ஜான் கால்வின், அவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ஹூ இஸ் ஹி? அவர் என்ன மோசேவா? அவர் என்ன அப்போஸ்தலரா? யார் அவரு? எங்க என்ன ஒரு போதகர்? ஏன் பாத்தீங்களா, மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க? வேதத்தின் சத்தியம் சரிதானா, உண்மைதானா, அதை முழு வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து முடிவெடுக்குவதற்கு பதிலாக அவன் யார்? அவன் ஜான் கால்வின். அவன் கேட்கிறான், அதை நேற்று ஐயா சொன்னார் பாருங்க, மார்ட்டின் லூத்தரு முழுக்கு இருக்கேன், இந்த ஆள் ஒரு அரக்கு இருக்கேன், அப்படிங்களா? இல்ல உங்களுக்கும் ஒரு சிலர் நீங்க புது விசுவாசிகளா இருக்கீங்க, அதாவது வேதத்தை குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவு வருவது ரொம்ப கடினம், ரொம்ப கடினமான ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதனாலதான் நீங்க படிங்க 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 நம்ம சொல்றோம், சரிங்களா? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், அதாவது மனித கண்ணோட்டத்திலே ரட்சிப்பை விளங்கிக்க நம்ம முயற்சி செய்யறோம், தப்பு இல்லை. ஆனா மனித கண்ணோட்டத்தினாலே பரிசுத்த கடவுளையும் நீதியுள்ள கடவுளையும் அவருடைய அளவிடப்படாத ஞானத்தையும் ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? முடியவே முடியாது. அப்ப ஜான் கால்வின் என்ன சொல்றாரு, வேதத்தில் கடவுள் வெளிப்படுத்தின சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது தான் நாம் ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். சரியா கவனிச்சிங்களா? திருப்பியும் போதகர்களுக்காக அந்த கருத்தை சொல்றேன், நான் ஒரு மனிதன், கடவுள் என்னை ரட்சித்தார், என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் ஒன்னு இருக்குது. என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை வைத்துக் கொண்டு நான் ரட்சிப்பை பொதுவாக புரிந்து கொள்ள கூடாது. ஆங்கிலத்தில் மை சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் நாட் பி யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் உண்மைதான், ஆனால் அதுதான் நிலையானது, தட் இஸ் ஸ்டாண்டர்ட், அதுதான் அளவுகோல் என்று நான் சொல்லவே கூடாது. மனிதனுடைய பலவீனம் என்ன, நாம் நம்மை மையமாக கொண்டு பிற காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறோம். வாழ்க்கையை அப்படிதான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால பல ஐயா காலையில் சொன்ன, நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் தோல்விக்கு நாமே தான் காரணம், கடவுள் காரணர் அல்ல, சரிங்களா? அதே மாதிரி ரட்சிப்பை அணுகும் பொழுது மனிதனை மையமாக வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள், ஆனால் அது தவறுதான். அதுக்கு தமிழ்ல பழமொழி சொல்லுவோம் இல்லையா, முதற்கோணல், ரட்சிப்பு மனிதனில் இருந்து உருவாகவில்லையே, கடவுளில் இருந்து உருவானது.
அதைதான் ஜான் கால்வின் ஐயர் அவர்கள் எடுத்து காட்டினார். கடவுளே மையமானவர். கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம், the sovereignty of God is the center of all his activity. அப்ப யார் நான் ஆராதிக்கிற கடவுள், அவருடைய சர்வ ஏகாதிபத்தியம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடிய சரிங்களா? நல்ல யோசனை. அப்ப இது ஒரு சிலர் குற்றப்படுத்துகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் வேதம் போதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவுதான் சொல்லணும் சரியா? ஆகையினாலதான் நீங்க ரொம்ப ஆழமாக இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். இது மேலோட்டமா படிச்சீங்கன்னா புரியவே புரியாது. ஆக நாம் மீட்பை மட்டுப்படுத்தவில்லை அல்லது குறைக்கவில்லை. நீங்க கிறிஸ்துவின் மரணத்தால் வரும் வாழ்வு படிப்பீர்களா, ஜான் ஓவனுடைய மூன்று வாதங்களை நீங்க அதுல படிப்பீங்க. போதகருக்கு நீங்க படிச்சிட்டீங்களா அந்த புத்தகத்தை? ஜான் ஓவன் அந்த புத்தகத்தை எழுதி முடித்து விட்டு ஒரு சின்ன முடிவுரை எழுதினார். அந்த முடிவுரை அதுல பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா? பேக்ல பழைய புக்ல இருக்கு. அவளை சொல்ற, இந்த கோட்பாடுகளை ஒருவன் மறுத்து எழுதுவானால் அவன் தன்னுடைய வெற்றி கொடியை பறக்க விடட்டும். அதாவது இந்த வாதங்கள், இந்த நியாயங்கள், இந்த வேதத்தின் சத்தியங்கள் தவறு என்று எந்த ஒரு மனிதனாவது சொல்லக்கூடுமானால் அவன் தன்னுடைய வெற்றி கொடியை பறக்க விடட்டும் என்று சொல்லி அதுக்கு முடிவுரை முடிக்கிறார். கடந்த 420 வருடங்களாக எந்த ஒரு மனிதனும் அதை மறுத்து எழுதவில்லை. அது கேட்சிங்களா? கடந்த 420 வருடங்கள் ஒரு மனிதன் கூட அந்த புத்தகத்தை மறுத்து எழுதவில்லை. இது அதான் உண்மை. அதனால்தான் நீங்க படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? இது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் அல்ல. அப்ப ஜான் ஓவன் என்ன வாதம் கொடுக்கிறாரு? முதல் வாதத்துல எல்லாரும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், சார் எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். கேட்க நல்லா இருக்குது, சொல்றதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனா நம்ம அனுபவத்திலேயே எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை இல்லைங்களா? நம்ம அனுபவத்திலேயே, அதாவது நம்முடைய 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அனுபவத்தில் கடவுளை அறியாமல் கடவுளை விசுவாசியாமல் மறித்து போன பலர் உண்டு. அப்ப நீங்க எல்லாரும் சொல்றதுன்னு என்ன புண்ணியம்? இப்படி படிக்க கூடாதுங்க. அம்மா பைபிள் எல்லாம் எல்லாரும் போதகர் சொல்லிட்டாருக்கனா, போதகர் சொல்றதுனால எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அப்ப ஏன் இயேசு சொன்னார், பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்த பண்ணப்பட்ட எரி நரகத்திலே பங்கடைவார்கள்? யார சொன்னாரு? எதுக்கு நரகம்? 1 பேதுரு 2:8, அவர்கள் எவர்கள்? அவிசுவாசியா இருக்கிறவர்கள், விசுவாசியாதவர்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறி போகிறார்கள். அடுத்த பகுதி தான் ரொம்ப முக்கியம். அதற்கென்றே டிஸ்டைன்ட், இங்கிலீஷ்ல தே வர் டிஸ்டைன்ட் டு பி டிஸ்ட்ராய்ட், அழிந்து போவதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களா இருக்க. நாமளா ஜான் கால்வின் எழுதினார் பைபிள் இல்லையே? பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார்வா? அது எப்படி சார் அது? அப்ப எங்க இருக்கிறது எல்லாரும்? நீ எல்லாரும் திருப்பி திருப்பி பாட்டு பாடினா கை தட்டினா எல்லாரும் போயிடுவாங்களா? அது எப்படி போயிடுவாங்க? ஏன் சார் இப்பதானே படிச்சோம், யூதாவில கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவர்களா வாழுங்கப்பா. இப்ப போட்டுக்குதுங்களா? பி ரீசனபிள், கொஞ்சம் சிந்தனை பண்ணுப்பா, அவசரப்படாத. பீதி அது போட்டுக்குது, பகுத்தறிவுன்ற வார்த்தை வருது பாருங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து புரிந்து கொள். அப்ப இது இல்லைன்னு முதல் வாதமே நிரூபிக்குதுங்க, இது தப்பு. அதுக்கு அவங்க சொல்ற கருத்து, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்த சிந்தனாருங்க, அது அவங்க வாணான்னு விட்டாங்க சார். அதுக்கு இயேசுநாதர் மேல பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போறோம், நீங்க நேத்து கூட ஐயா கல்யாணத்துக்கு போனாரு. சில பேர் என்ன பண்றாங்க, சாப்பிடாத, ஐயோ ரொம்ப டயபெட்டிக் அதிகமாகுதுங்க, நான் சாப்பிடுறது இல்லை பிரியாணி எல்லாம். ஆகவே பிரியாணி என்னமோ தெரிஞ்சு வச்சுக்கிறான், ஆனா சாப்பிடாதது
அவரை ஒரு பொறுப்பு. அதனால இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை சம்பாதித்தார். அது ஏற்றுக்கொள்ளாதது ஏற்றுக்கொள்வது அவங்கவுங்க பொறுப்பு சார். அது கடவுள் மேல தப்பு இல்லைங்க. இப்ப கேள்வி, ஒரு பரிசுத்த கடவுள், நீதியுள்ள கடவுள், ஞானமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள் இப்படி ஒரு விஷயம் செய்வாரா? நான் எல்லாருக்காகவும் ரட்சிப்பை உண்டாக்கிட்டேன், ஆனா கொஞ்சம் பேரு மனம் திரும்ப மாட்டான், விசுவாசிக்க மாட்டான். அப்ப யாருக்காக கடவுள் ரத்தம் சிந்தினார் சொல்லுங்க. அப்ப கடவுள் பலன் தராத ஏசையா 53:10 சில முக்கியமான வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏசையா 53:10, தமது சந்ததி தமது இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தமது மக்களின் சந்ததியை கண்டு இருப்பார், திருப்தி ஆவார்னு ஒரு வசனம் வரும். 11 அண்டர்லைன் பண்ணுங்க. குமாரனாகிய கடவுள், மீட்பராகிய கடவுள், மத்தியஸ்தராகிய கடவுள் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஏமாந்து போவார் போட்டுக்கிறான். அப்ப நீ என்ன சொல்ற சார், எல்லாரும் எனக்காக ஏசு மறுத்தா சார், ஆனா எல்லாரும் ரசிக்கப்பட மாட்டார்னா என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது உங்களுக்கே புரியுதா? புரியுதுங்களா? இப்படி நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆகவே அது தவறு. இப்ப ரெண்டாவது ஆர்குமெண்ட், அதாவது ஜான் ஓவன் வைப்பது, கிறிஸ்து எல்லாரையும் ரட்சித்தார் சார். இப்ப நம்ம ஒரு சிலர் என்ன சொல்றோம், இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, இன்னும் இந்த ஜாதிக்கு இந்த ஜனத்துக்கு எல்லாம் அறிவிக்கப்படலை. அதாவது மனித தோல்வியினாலே கடவுளுடைய ரட்சிப்பு தடைப்படுகிறது அப்படின்ட்டு. இது ஒரு மனசுல வச்சுக்கொள்ளுங்க. மனித தோல்விகள், திருச்சபை சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் அறிவிக்கவில்லை, எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கவில்லை, ஆகையினால மக்கள் மனம் திரும்பவில்லை, ஆகையினால ரசிக்கப்படவில்லை. உண்மைதான், ஆண்டவர் திருச்சபைக்கு கட்டளை கொடுத்தாரு, அனுப்புறாரு, எல்லாம் கரெக்டுங்க, உண்மை. அதாவது ரட்சிப்பு இல்லைங்களா, கடவுள் 50% பிளஸ் மனிதன் 50%. நேற்று படைச்சது தனி மனிதனுடைய சித்தம் தீர்மானத்தை பொறுத்தது. இங்கு நாம் படிப்பது திருச்சபையாக மனித தோல்விகள். அப்ப கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே மனித தோல்வியினாலே கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் தடைப்படுகிறதா? அப்படி தடைப்பட முடியுமா? அப்படி தடைப்படக் கூடுமானால் கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? கலாத்தியர் 18:9 படிங்க பிரதர். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பார்த்தீங்களா? ஆக அத்தனை பேரும் சுவிசேஷத்தை கேட்கணும், மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப கடவுள் ரட்சிப்பை செய்து முடித்தார் என்பது மட்டுமல்ல, அதாவது அவருடைய பங்கை, அந்த ரட்சிப்பு தாம் சித்தம் கொண்டிருக்கிற, தாம் திட்டம் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் சென்றடைய செய்வதே அவருடைய சர்வ ஏகாதிபத்தியம். அப்ப கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியமும் ரட்சிப்பின் திட்டமும் இணைந்துதான் ரட்சிப்பை முழுமைப்படுத்துகிறது. பொன்லாசரசன் ஒரு ஐயா இருந்தாங்க எங்க சபையில, என்னுடைய நண்பர். அவரு ஒரு உதாரணம் சொல்வார். எப்படி சொல்வார்னா, இப்ப திருச்சபை வந்துமா, மணவாட்டிக்கு எனக்கு படம் வரைய தெரியாதுங்க, உங்களுக்கு படம் வரைய தெரியுங்களா? இப்ப ஒரு உருவத்துக்கு அடையாளம் போடுறோம் இல்லையா, தலைகில அப்படியே வச்சுங்களா, ரெண்டு காலு. இப்ப திருச்சபை மகிமையிலே பிரவேசிக்கிறது, அது பூரணமானது, பூரணமான இல்லைங்களா கையி. அப்ப அவர் படம் வரைஞ்சி காமிப்பாரு. அப்ப பரலோகத்துக்கு போற திருச்சபையில சார் ஒரு கால் இல்ல, ஒரு கை இல்லாத ஒரு சபை மேல போகுமா? ரெண்டாம் வருகையில சகோதரரே, கை இல்லாத கால் இல்லாத திருச்சபை மணவாட்டியா மேல போகுமா சொல்லுங்க? அது எப்படி போவோம்? அது எப்படி பூரணமா இருக்கும்? கொஞ்சம் சிந்திக்க வேணாம். மணவாட்டின்னு தானே கூப்பிடுறாரு. கரை திரை முதலான எதுவும் இல்லாத மணவாட்டியாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி மனித தோல்வி இல்லையா, மனித தோல்வி அங்க இருக்குமானால்
அந்த மனித தோல்வியில சார் இந்த நாட்டில இருந்த மக்கள் வரல, அந்த இனத்திலிருந்து, இப்படி யாராச்சும் சொல்ல முடியுங்களா? யூ கேனாட் இமேஜின் a glorified church as a handicapped, incomplete one. You cannot imagine. It is a glorious church. முழுமையாக்கப்பட்ட பூரணமான ஒரு திருச்சபை, சரிங்களா? அப்ப ஜான் ஓவன் எப்படி முடிக்கிறாரு? அப்ப கிறிஸ்து எவர்களுக்காக மரித்தாரோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக என்ன பண்ணப்படுவாங்க? நிச்சயமாக மகிமை அடைவார்கள். எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் ஆண்டவருக்கு இன்னொரு பேரு கேப்டன் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதியானவர் எவர்களுக்காக ரத்தம் சிந்தினாரோ அவர்கள் அனைவரையும் மகிமையிலே கொண்டு சேர்ப்போம், சரிங்களா? அறகுறையா கடவுள் செயல்படவே முடிய. இதுதாங்க ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், இந்த மூன்றாவது கோட்பாட்டு, சரிங்களா? நாலாவது கோட்பாடு தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். நாலாவது கோட்பாடு, பரிசுத்த ஆவியானவரின் உறுதியான அழைப்பு. சுவிசேஷ அறிவிப்பதின் மூலமாக சகல ஜாதிகளுக்கும் அல்லது சகல மக்களுக்கும் பொதுவான அழைப்பு கொடுக்கப்படுகிறது, சரிங்களா? உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் அறிவிப்பு. நான் ஒரு பாதிரியார் குடும்பத்தில் பிறந்தேன், இல்லையா? கிறிஸ்தவ தொட்டிலில் பிறந்தேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். என்னுடைய 18 வரைக்கும் ஒரு ஆராதனை கூட நான் தவற முடியாது. இதான் வீடுனா அதான் அதான் சபை. ஐ கேனாட் மிஸ் எ சிங்கிள் சர்வீஸ். நான் மனம் திரும்பலையே, நான் ரட்சிக்கப்படவில்லையே. என்னுடைய 18 வரைக்கும் எத்தனை பிரசங்கம், எத்தனை கூட்டம். இப்போ நம்ம டாக்டர் ஐயா இருக்காங்களே, அவங்க இவங்க பிரதர் என் டேனியல், லேமன் இவாஞ்சலிக்கன் ஃபெலோஷிப்பினுடைய ஸ்தாபகர், மிக வல்லமையான பிரசங்கி. அவர் 1961 முதல் எங்கள் சபையில் ஒரு வாரம் கூட்டம் நடக்கும், ஆல்மோஸ்ட் 7 சண்டே டு சண்டே. ஒருத்தர் செத்துட்டாரு, ஜீவானந்தன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவானந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஜீவானந்தம் நம்ம எங்க கீழ்பாக் சபைக்கு வந்து டேனியல் ஐயா பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர். ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நானும் அங்கதானே உட்காந்துக்கிறேன். ஆனா நான் எங்க உட்காந்துப்பேன்? உள்ள கோயில் உள்ள இருக்க மாட்டேன், ஏதாச்சும் மரத்தடியில. என்ன யார் பாதிரியார் மகன் யாருக்கும் தெரியாது, நானும் சொல்றது இல்ல. எதுக்கு சொல்லுங்க, இந்த லட்சாவிகளா ஏதோ நம்ம போடமா வந்த மாதிரி இருக்கிற சார். அந்த ஒரு அங்கிள் புக்கு வைப்பாங்க தெரியுமா, இந்த அங்கிள் பேர் மறந்துட்டேன், நம்ம எல்இஎஃப்ல வேன்ல கொண்டு வருவாங்க, வின்சென்ட் அங்கிளா, வின்பிரடா ஏதோ ஒண்ணுங்க. அவர் ரொம்ப சின்சியரா, என்ன யாருன்னு அவருக்கு தெரியல. நான் பேர் சொன்னீங்கன்னா பையன் ஏதோ பையன் பழகுதுக்குறேன். என்ன தம்பி நீ ரசிக்கப்பட்டியான அப்படின்னா என்ன சார், அப்படி இதுவரை தெரியாது சார். என்னப்பா பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தாருப்பா ஏசு நான் தெரிந்தேன். ஓஹோ பாருங்க, அவருக்கு தெரியாது நான் யாருன்னு. பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார், மனம் திரும்பு தம்பி, ஐயோ கடவுளுடைய கோபம் வந்த அங்கிள், நான் இன்னும் பாவமே செய்யலையா அங்கிள். அவரு பெஜார் ஆயிட்டார். சரி சரி நம்ம அப்புறம் பேசலாம், நீ போயிடுவா, பொதுவான அழைப்பு பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம சத்தமா சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்படின்லாம் சொல்லலாம், தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா அதுதான் முக்கியம், இது பொதுவான அழைப்பு. சிறப்பான அழைப்பு என்ன? அந்த அழைப்பு தான் தெய்வீகமானது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அதுதான் நேற்று சகோதரிகள் சொன்னாங்க, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க சரியா பதில் சொல்லுங்க. எனக்கு சொல்லவனா, உங்களுக்கு வாலிப பிள்ளைகள் இருப்பார்களானால், உங்களுடைய சபையில வாலிப சகோதரர் இருப்பார்களானால், அவங்களுக்கு சொல்லுங்க.
அந்த கேள்வி எழுதிங்க, தி சம்வாட் ரிலேட்டட் டு திஸ் சப்ஜெக்ட். நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, நீங்கள் எப்போது அல்லது எந்த சூழ்நிலையில் எப்படி பாவி என்று உணர்ந்தீர்கள்? நீங்கள் எப்போது எந்த சூழ்நிலையில் எப்படி பாவி என்று உணர்ந்தீர்கள்? ரொம்ப நேரம் யோசனை. அப்ப ஜான் கால்வின் ஐயர் அவர்கள் மிக அழுத்தமாக எழுதி கொண்டு போகிறார். ரோமர் 3:10-11 கூட வரும். இல்லை, 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 எல்லாரும் வழி தப்பி. அந்த இடத்துலப்பா கெட்டு போனார்கள்னா ஒரு சிலருக்கு விளங்கலைங்க. They were already destined for the hell. அதான் அதனுடைய பொருள். நீங்க சும்மா கெட்டு போன தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் பவர்ஃபுல். யூ ஆர் ஆல்ரெடி கண்டெம்ட். அவ்வளவுதான் அதனுடைய உண்மை. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். நோ ஹோப். அப்படிப்பட்ட நிலையில பரிசுத்தாவியானவர் தேவனுடைய கிருபையினாலே சிலருடைய உள்ளங்களிலே கிரியை செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36:27. எசேக்கியேல் 36:27. அந்த வசனம் கவனிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் பண்ணுவேன். இன்னொரு வசனம் படிங்க. எசேக்கியேல் 37:26. உங்களுக்கு நவமான, அது நம்ம 36 என்ன படிச்சோம், என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைத்து உங்களுக்கு நவமான இதயத்தை, நவமான புதிதான இருதயத்தை தந்து. படிங்க. உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, ஆமா, கல்லான கடவுளை எதிர்க்கிற கீழ்படியாத இருள் அடைந்த, நேத்து பார்த்தீங்களா, இந்த இருதயத்தை எடுத்து போட்டு, இதுதான் ஆவியானவர் வேலை. இதற்கு பெயர் தான் திப்ப உறுதியான அழைப்பு. என்ன சார் திப்ப உறுதினா? God cannot fail. கடவுள் தோல்வியுறவே முடியாது. அப்ப பரிசுத்தாவியானவர், ஆவியானவராகிய கடவுள், நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக குமாரனாகிய கடவுள் ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். குமாரனாகிய கடவுளால் மீட்கப்பட்ட மக்களுடைய இதயத்திலே பரிசுத்தாவியானவர் வந்து, உள்ளத்திலே வந்து பாவத்தை உணரச் செய்து, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, கீழ்ப்படிதலான புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். இதுதான் ரட்சிப்பின் ஆரம்பம். உங்களுடைய அனுபவம் அதோட ஒத்து போதுங்களா? ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. சும்மா கொள்கை படிக்க வரல நம்ம. Are you sure that the Spirit of God was working in the time of salvation? எல்லாருக்கும் அதான் உண்மை. இதுதான் ஜான் கால்வின் சொல்லுகிறார். அவர் ஒன்னும் தனியா சொல்லலையே. ஆக எந்த ஒரு மனிதன், நேற்று நம்ம பார்த்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து பரிசுத்த கடவுளிலிருந்து பிரிக்கப்பட்டவனாக நித்திய அழிவுக்குரியவனாக மனிதனுடைய வாழ்க்கையில தேவ கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மீட்பை பரிசுத்தாவியானவர் தனி மனிதனுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறார், செயலாக்குகிறார். அதுவும் அவருடைய வேலை தான். ஆக ரட்சிப்பு கர்த்தருடையது, எல்லாம் கிருபையே. அதனாலதான் எபேசியர் 2:9 ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் அது பின்னால நற்கிரியை செய்கிறதற்கு. ஆமா, ஆமா, அவருடைய செய்கைகளா இருக்கிறோம். 9 ஒருவரும், 8 வருது, ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு, இதுக்கு மேல என்ன விளக்கம் கொடுக்கணும்ன்றீங்க நீங்க? அப்புறம் உங்களுக்கு வசனம் புரியலன்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப இதோட இந்த கோட்பாடை நம்ம முடித்துக் கொள்வோம். 5 கோட்பாடு ஆங்கிலத்தில் வந்து பெர்சிவியரன்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் சொல்லப்படுது. தமிழில்
விசுவாசியின் விடா பாதுகாப்பும் முயற்சியும்னு போட்டிருந்தேன். இந்த விடா பாதுகாப்பிற்கும் விடா முயற்சிக்கும் காரணம், இப்பொழுது மீட்கப்பட்ட விசுவாசிக்குள் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் காரணம். நேற்று அதுதான் நம்ம படிச்சோம். அதுதான் காரணம், அதுதான் அவிசுவாசிக்க விசுவாசிக்க வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எனக்குள் வாசம் பண்ணி என்னுடைய பாவ இயல்பின் மீது வெற்றி தந்து, எனக்குள் இருக்கிற பாவ இயல்பு, பாவ சோதனைகள் வரலாம், ஆமா கான்ஸ்டன்ட்லி. ஐயா அழகாக இன்று காலையில சொன்னாங்க, ஒரு விசுவாசி தினமும் ரட்சிக்கப்படுகிறார். அதான் நிகழ்கால ரட்சிப்பு, அதுதான் பரிசுத்தமாகுதல். ஒவ்வொரு நாளும் சோதனைகள் உண்டு, ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் உண்டு, ஒவ்வொரு நாளும் சவால்கள் உண்டு. அப்படிதான் வாழ்றோம் இந்த உலகத்துல. அதுக்கு நமக்கே தெரியுது, அப்ப கடவுளுக்கு எவ்வளவு தெரியும். ஆகையினாலதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறவர். அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தம்பி. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்னு ஒரு பாவம் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு எதுன்னு தெரியுமா? தெரியாது சார்ன்றீங்க. நிறைய பேருக்கு சுற்றி நெருங்கி நிக்கல சார், இப்போ பாக்கெட்ல இருக்குதுங்க. என்ன போன் சார் அது? என்ன சொன்னீங்களே நீங்க, ஆண்ட்ராய்ட் போன். சுத்தி நெருங்கி நிக்குது, பாக்கெட்ல இருக்குது சார். நம்ம தேச தூங்கிட்டு வச்சுங்க, எழுப்புது எழுந்திரி எழுந்திருந்து ஏப்பா தூங்கி நிக்கிற கொஞ்சம் படம் பாருந்து இப்படி. நம்ம அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, வேலியில போற ஓனான பூச்சி காதல விட்டு குடைந்து கொடுத்து வயசான. இந்த மாதிரி சும்மா இருக்கிற பையன்கிட்ட போய் போனை வாங்கி கூட்டுட்டு ஜோம் பண்ணுப்பானா சும்மா? இதெல்லாம் வேலைக்கான விஷயங்களா? ரொம்ப தப்புங்க. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன், டாக்டருக்கு தெரியும். என் மகன் சிஎம்சியில் இது படித்தான், மெடிசின் படித்தான் 5.5 வருஷம். அவனுக்கு 2வது வருஷம் படிக்கிறப்ப ஒரு பழைய செல்போன் வாங்கி கொடுக்கணும்னு விரும்பணும். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எனக்கு செல்போன் வாங்க, எனக்கு செல்போன் வேணும். இந்த 5.5 வருஷம் அவன் செல்போன் வாங்கலை. அப்புறம் வாங்கி கொடுத்தாலாம் தொலைஞ்சு போச்சு, திருடிட்டு போயிட்டாங்க, அது வேற மேட்டர். பட் அந்த 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 விஷயம்தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது தேவையில்லை, புரியுதா உங்களுக்கு? என்ன அவசியம்? நீங்க எல்லாம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பிஏவா? நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கிறேன் சார். அது அது டிஸ்ட்ராக்ஷன் தானே, உங்களுக்கு புரியுதா? அது அந்த மாதிரி இவங்க, தே டோன்ட் டேக் இட் இன் தட் ஆங்கிள். இன்னைக்கு என்ன, தேர் மே பி சம் பாசிட்டிவ் குட் திங்ஸ், ஐ அக்ரி. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு, அன்னைக்கு அது கிடையாது. ஆனா இந்த இந்த செல்போனினால எனக்கு வரக்கூடிய நன்மையை விட தீமை அதிகமா இருக்குமானால், அதை நான் ஐயா காலையில சொன்னது போத, உன் கை உனக்கு இடரலா இருக்குமானால் அதை வெட்டிவிட வேண்டும். செய்யணும் தம்பி. வாலிபர்களே, சும்மா நான் பரிசுத்தம் அடைகிறேன், நாங்க ரிஃபார்ம்டு ஃபெலோஷிப்புக்கு வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. இட் ஒன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ ஆர். அதனால்தான் தெரியல, ஸ்பர்ஜன் சொன்னார்னு நினைக்கிறேன், யார் சொன்னான்னு தெரியல, அந்த அந்த கையை விட்டு விடுன்றதுக்கு சொன்ன காரியம். ஆமா, பி சிவியர் வித் த சின் இன் யூ. மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் இந்த விசுவாசத்துக்குள் வரும் டைம் ஆயிடுச்சுங்களா, வருவதற்கு முன்னதாகப்பா இந்த கேத்தலிக் பிரீஸ்ட் எல்லாம், நீங்க எங்க படிக்க போறீங்க அதெல்லாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, சவுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப இப்ப மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஈவில் தாட் அல்லது ஈவில் இமேஜினேஷன், அப்ப அவர் அந்த கஷ்டப்படும் போது உடனே என்ன பண்ணுவாரு, சவுக்கு எடுத்துன்னு போய் தான் நண்பர்கிட்ட கொடுத்து என்னை அடிப்பான்னு. அங்க ஒத்தரை ஒத்தரை அடிச்சுக்குவாங்க. அதுக்கு காரணம் செல்ஃப் மார்டிபிகேஷன், சரீரத்தை துன்புறுத்துவதனாலே வேதனைப்படுத்துவதனாலே அந்த பாவத்தின் இழுப்பிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும்னு. ஆனா மார்ட்டின் லூத்தரால விடுதலை பெற முடியவில்லை, அதுதான் உண்மை. அப்பதான் அவரு அதை புரிந்து கொண்டார், விசுவாசத்தினால் நீதிமான். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே
நம்மை விழாமல், அங்க யூதாவில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, வழுவாதபடி உங்களை காக்கவும், படிங்க 24:25, யூதா வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நமது இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகிமையும். ஒருவேளை வாலிபர்களாக உங்களுக்கு பாவ சோதனையோடு போராட்டங்கள் இருக்குமானால் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. வழுவாதபடி காக்கிற வல்லமையுள்ள தேவன். அது எப்பேற்பட்ட பாவத்தின் சோதனையா இருக்கலாம், உலகத்தின் கவர்ச்சியா இருக்கலாம், சாத்தானின் தந்திரமா இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவர் எனக்குள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து தோல்வியுற முடியுமா? ஒரு நாளும் தோல்வியுற, சரிங்களா? சரி, இப்ப ஒரு சின்ன டயக்ராம் போட போறேன். மனித ஆழத்துவம், ரட்சிப்பு, இவைகளை பற்றிய ஒரு டயக்ராம், சரிங்களா? மனித ஆழத்துவத்தை மூன்று பகுதியா நம்ம பிரித்து படிக்கிறோம் புரிந்து கொள்வதற்காக. இப்ப இதுதான் உடல் அல்லது சரீரம். உடல், இதற்கு புலன்கள், 5 புலன்கள் சொல்றோம். புலன்கள், இதுதான் ஆத்மான்னு சொல்றோம். அப்ப நேற்று தினத்துல நான் கேட்டேன், வேற என்னப்பா இருக்குது? ஆவின்னு சொன்னோம். ஆனா அதை நம்மளால சொல்ல முடியவில்லை, விளக்க முடியவில்லை. ஏன் விளக்க முடியலன்னு நமக்கு விளங்கவில்லை, சரியா? இப்ப சுருக்கமா புரிஞ்சு கொள்ளுங்க. கடவுள் ஆவியா இருக்கிறார், சரிங்களா? மனிதனை தம் சாயலாக படைத்தார். அப்ப மனிதனுக்குள்ள இருக்கிற எந்த தன்மை கடவுளோடு உறவு கொள்ள முடியும்? எந்த தன்மை? என்னமா சத்தமா சொல்லுங்க, படம் இருக்குது. கடவுள் ஆவியா இருக்கிறார், மனிதனுக்கு மூன்று தன்மைகள், அது எந்த தன்மை தான் உறவு கொள்ள முடியும்? கரெக்ட், இந்த ஆவி தன்மை தான் கடவுளோடு உறவு கொள்ள முடியும், இல்லைங்களா? இல்லைங்களா? இந்த மாதிரி யார போடும்? அப்ப God can communicate, relate to human beings. ஆக மனிதன் பாவமற்ற பரிசுத்த நிலையில் இருக்கிறான், பூரண நிலையில் இருக்கிறான், ஆவி தன்மையுடையவனாக இருக்கிறான். கடவுள் ஆவியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிற கடவுளோடு அவனுடைய ஆவியின் நிலையில் உறவு கொள்ளுகிறான். இதிலிருந்து உறவு கொள்ள முடியாது. சார் கொஞ்ச நேரம் குதிக்கணும் சார், யோகா மாதிரி. இங்க யோகா யோகான்னு சொல்லுங்கிறானுங்களே, அதெல்லாம் எங்க இருக்குதுங்க? இங்க குதிக்கிறதுனாலையும் குனியிறதுனாலையும் கடவுளிடத்துல உறவு கொள்ள முடியுமா? சரிங்களா? சரிங்களா? ஆவித்தன்மை தான். சரி, இந்த கடவுளுடைய திட்டம் என்ன? The original plan of God. இந்த ஆவி இந்த ஆத்துமாவை ஆண்டு நடத்த வேண்டும், புரியுதுங்களா? வார்த்தை டிரைவ், ஒரு காருக்கு டிரைவிங் வீலுன்னு சொல்றோம். ஆவி ஆத்துமாவை ஆண்டு நடத்த வேண்டும். இந்த ஆத்துமாவில தான் நாங்க புத்தி, சித்தம், சரிங்களா, உணர்ச்சி, மனசாட்சி. இப்ப அவன் கடவுளோடு பரிசுத்த நிலையில் இருக்கிறான், தேவ சாயலோடு இருக்கிறான், இல்லைங்களா? அந்த பரிசுத்த நிலை, இந்த பரிசுத்த தன்மையோடு அவனுடைய புத்தி, சித்தம், உணர்ச்சி, மனசாட்சி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆத்மா இந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டம். இப்ப என்ன செய்தான் ஆதாம்? பாவம், சொல்லுங்க. ஆதாமே பாவம் செஞ்சிட்டான். பின்ன படத்தை எப்படி மாத்தணும்? இப்போ இந்த படத்தை எதை மாத்தணும்? படம் பாருங்க, கடவுளோடு ஆதாம் கொண்டிருந்த உறவே முறிஞ்சு போச்சு, அழைச்சிருந்தோம் அவ்வளவுதான். அப்ப ஆவியில் மரித்தான், புரிஞ்சிருச்சுங்களா? அதனாலதான் நம்ம ஆவியை பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, அங்க எத்தனை முறை படிச்சோம், பரிசுத்தாவியானவர் உயிர்ப்பித்தார். மரித்து போன மனிதனுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் அனுப்பப்படுகிறார். படிச்சோமா? இதுதான் உண்மை. ஆக மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அவன் பாவம் செய்தபடியினாலே பரிசுத்த தன்மையை இழந்தான். அவன் செத்தான்னு போடுறோம், மரித்தான். அதாவது மரணத்துக்கு பொருள்பா
செப்பரேட்டட்னு பேர். Man was separated from God. God the source of life. இவர்தான் வாழ்வின் ஊற்று. சரியாமா? வாழ்வின் ஊற்றாகிய கடவுளிடத்திலிருந்து ஆதாம் பிரிக்கப்பட்டான். அவன் மரித்தான். நீ சாகவே சாவாய். இப்படி அவன் மரித்தபடியினாலே, சரிங்களா, ஆவி மரித்து போச்சு. இப்ப யாரு கண்ட்ரோல் பண்றது? மனிதனை. ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றோம். ஆனா பல நேரங்களிலே, சரிங்களா, இந்த புலன்களில் ஏற்படுகின்ற இச்சைகள், ஏவாளுக்கும் இச்சை வந்துச்சுமா? இல்ல, அவ பரிசுத்த நிலையில் இருக்கும் போதே இச்சையினால இந்த பழத்தை பார்த்து ஆசைப்பட்டல. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப உலகத்தில் வாழ்கிற நாம், நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நம்முடைய புலன்களை இச்சைகளிலே தூண்டுகிறது. இந்த இச்சை என்னுடைய உணர்ச்சியை தூண்டுகிறது. இந்த உணர்ச்சி இது ரெண்டுத்தையும் மயக்குகிறது. மயக்கம், டிலூஷ்மெண்ட். புரியுதுங்களா? நீங்கெல்லாம் காதல் காதல்னு சொல்றீங்க, தமிழ் வார்த்தை. ஆவிக்குரிய நிலையில இட் இஸ் லஸ்ட். இந்த காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்றாங்க? இல்ல, ஆமா, சரிங்களா? அதுக்கு அது பொருள் என்ன? உன்னுடைய புத்தியையும் உன்னுடைய சித்தத்தையும் அது மயக்கி உன்னை அடிமைப்படுத்துகிறது, அடிமை ஆக்குகிறது. இப்ப ஆவியில மறித்துட்டான், கடவுளோடு அவனுக்கு உறவு இல்லை. நம்ம நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா, சாத்தான் எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான், இல்லைங்களா, இதுதான் செல்ஃப், சுயம், எனக்கு இல்லையா, ஐ ஹாவ் எ செல்ஃப். ஆக அதிகார பிரபுவாகிய சாத்தான் இந்த சுயத்திலே ஆட்சி புரிகிறான். இந்த இச்சைகளினாலே என்னை தூண்டுகிறான். என்னுடைய உணர்ச்சியினாலே என்னுடைய புத்தியையும் என்னுடைய சித்தத்தையும் அடிமைப்படுத்துகிறான். சரிங்களா? என் புத்தி குருடாக்கப்பட்டிருக்கிறது. பைபிள்ல வசனம் இருக்குது. எங்க வருதுங்க? 2 Corinthians 4:4 மனதை குருடாக்கி போட்டான். தான் போய் விழுறானே, கல்ல போய் சாமின்றான், என்னமோ பண்ணின்னு குருடாக்கி போட்டான். சரிங்களா? யோவான் 8:34 எவனும் உன் சித்தம் அடிமையா இருக்குதுன்ற, சரிங்களா, உணர்ச்சி. ரோமர் 1:26 ரோமர் 1:26 போதுங்களா? இழிவான இச்சை ரோகங்களுக்கு உணர்ச்சியினாலே ஆளப்படுகிற மனிதன். இதெல்லாம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றதுனால இல்லாத போயிடுமா? அப்புறம் நம்ம மனசாட்சியில செத்து போன மனசாட்சி, உணர்வற்ற மனசாட்சி. இவன் எப்படி மனம் திரும்புவான்? இவன் எப்படி விசுவாசிப்பான்? இங்க எங்க இருக்குது விசுவாசம்? இங்க எங்க சார் இருக்குது விசுவாசம் சொல்லுங்க? கடவுளை பற்றி அறிவு எங்க இருக்குது? ஒன்னும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஆக இப்படிப்பட்ட பாவ நிலை, இதுதான் பாவ நிலை. இப்படிப்பட்ட பாவ நிலையில எங்க ரட்சிப்பு தொடங்கணும்? இங்கதான் தொடங்கணும். பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:16-16 முதல்ல படிங்க. 8:16 அப்புறம் 15. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. போதுங்களா? உங்க ரட்சிப்பின் அனுபவம் அதுவா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து என்னை நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் 15 நான் என்ன பண்றேன்? அந்தபடி பெறாமல் புத்திர சிவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து பாவத்தை உணர செய்து, மனம் திரும்ப செய்து, விசுவாசத்தை அளித்து, ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, அவனுடைய ஆவியுடனே சாட்சி கொடுத்து, அப்பா பிதாவே இவ்வளவு செஞ்ச பிற்பாடு வந்தகோஸ்தக்காரன் சொல்றான், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆவி இல்லைன்றான். இல்ல, இவ்வளவு துணிகரம். அப்ப இன்னும் ரட்சிப்பு அவன் புரிஞ்சுக்கிறான். யோசனை பண்ணுங்க சார். அது மாதிரி பாசிட்ட பேசுங்க. போடுப்பா ரட்சிப்பு, விளக்குப்பா, சொல்லுங்கின்றி ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? மறுபிறப்பின்றி எப்படி அவன் விசுவாசிக்க முடியும்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா ஆவிய பெறல. எந்த எப்படி கண்டுபிடிச்சாரு? எந்த எந்த யூனிவர்சிட்டியில அவர் கண்டுபிடிச்சாரு தெரியல. இப்படி அவனுங்க ஏமாத்தி நிக்கிறாங்க. நம்ம பதில் சொல்லாத அப்படியே போயின்னு இருக்கிறான். ஏன்னா நமக்கும் ஒழுங்கா தெரியலீங்களே.
படம் போட்டு சொல்லுங்க பிரதர், இதான் சார் மனிதன், எப்படி சார் ரட்சிக்கப்படுவான்? நான் அவர்களுக்குள் என் ஆவியை வைத்து அவருடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இதெல்லாம் அவர் மாற்றி புதிதான ஆவி உள்ளவர்களாக என்ன அழகா இருக்கு சரிங்களா. அப்ப விசுவாசம், மனம் திரும்புதல், இவை எல்லாம் சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு மேல இன்னொரு ரவுண்டு போடணும். ரவுண்டு போட்டு கிருபை, பை கிரேஸ், அப்ப இதெல்லாம் மாறிடும். ரட்சிக்கப்பட்ட மனிதனின் நிலை பட்ட நிலைமையில இதெல்லாம் மாறி நம்ம புதிதான சித்தம், புதிதான மனம், உங்கள் மனம் மறுரூபப்படுகிறது, உங்கள் உணர்ச்சி பரிசுத்தாவியினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது, உங்கள் சரீரங்கள் நீதியின் ஆயுதங்களாக பயன்படுகிறது. ரோமர் 6 சரிங்களா, ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன செய்யறார், மாற்றி அமைக்கிறார். சரிங்க, ஆவியான திடீர்னு கோச்சின் போயிடுவாரா? நம்ம வீட்டில் சில நேரம் நம்ம குடும்பத்தில் மனைவி அன்பு மனைவிகள் கோச்சின்னு போயிடுறாங்களே, ஏன் அந்த கேள்வி கேட்டது தெரியுங்களா? இந்த ரட்சிப்பை எப்படி இழக்கிறது? எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர், அவர் கோச்சின் போயிடுவாரா? அது எப்படி போயிடுவாரு? அப்பதான் நீ ரட்சிப்பை இழக்க முடியும். அவர் போக முடியாது, அவர் எதுக்கு வந்திருக்காரு? என்னை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார், என்னை மறுரூபப்படுத்துகிறார். ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையிலிருந்து அநீதியின் ஆயுதங்களாக அக்கிரமத்தையும் பாவத்தையும் நடப்பித்துக் கொண்டிருந்த எண்ணிலே ஆவியின் கனிகள் வெளிப்பட செய்கிறார். அவர் எப்படி போயிடுவாரு? போறதுக்கு வந்தார். அவரு சிந்திக்க வேணாங்க கொஞ்சம், He is there to complete the salvation. அதுமே அது இல்லாம மேல தேவகுமாரன் பிரதான ஆசாரியராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அப்புறம் பிதாவாகிய கடவுள் என்ன செய்யறாரு? யோவான் 10:28-29 சார், அதோட முடிக்கலாம். 10:28-29 கவனிங்க, நான் சம்பாதிக்கல நித்திய ஜீவனை, அதுக்காக நான் ஒன்னும் உபவாசம் பண்ணல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் வேலைக்காவாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் திருப்பி அந்த கெட்டு போவதில்லைன்னா சொல்லப்படுது. They will not perish, lost at all. ஏன்னா நான் அவைகளுக்காக ஜீவனை கொடுக்க அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த பிதாவின் காக்கும் கரத்தில் நான் இருக்கிறேன். எப்படி ரட்சிப்பை இழந்துருவேன்? என்ன சொல்றீங்க நீங்க? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு இதுல பிரச்சனை இருக்குமானால், ஒன்று கடவுள் புரியல உங்களுக்கு, ரெண்டு ரட்சிப்புனா என்னன்னு புரியல, இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? ஆமா, யூ ஆர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சாவர்னிட்டி ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சேவிங் கிரேஸ் ஆஃப் காட். ரெண்டு தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கர்த்தர் இந்த மகிமையான சத்தியத்துக்கு நம்மை சாட்சிகளாக நிறுத்துவாராக. ஆமா.